குவைத்தில் அபராதத்துடன் பொது மன்னிப்பு வாருங்கள். இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். குவைத் நாட்டில் சிக்கி தவிக்கும் 1,47,000 வெளிநாட்டினர் விசா ரத்து. அடுத்த மாதம் முதல் அபராதத்துடன் பொது மன்னிப்பு. குவைத்தில் அடுத்த மாதம் முதல் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நடைமுறையில் வருகின்ற பொது மன்னிப்பில் பலன்களை பெற தேவையான வசதிகள் ஏற்படுத்த குவைத்தின் 6 கவர்னோரேட் பிரிவுகளிலும் குடிபெயர்வுத்துறை அலுவலகங்கள் அடுத்த வாரம் முதல் அதற்கான நடவடிக்கைகளை தொடங்குகின்றது. உத்தரவு நடைமுறை வரும் டிசம்பர் 1 முதல் குடிபெயர்வுத்துறை அலுவலகங்கள் காலையிலும் மாலையிலும் திறந்திருக்கும். பகுதி பொது மன்னிப்பு என்று இங்கே குறிப்பிடப்படுவது அபராதம் செலுத்தி சட்டவிரோதமாக உள்ளவர்கள் விசா புதுப்பித்தல் செய்து தொடர்ந்தும் குவைத்தில் வேலை செய்வது அல்லது அபராதம் செலுத்தி நாட்டை விட்டு வெளியேறுவதை குறிக்கின்றது. குடிபெயர்வுத்துறை ஸ்பான்சர்களிடமிருந்து தப்பியோடியதாக புகார்கள் நிலுவையில் உள்ள தொழிலாளர்களுக்கு இந்த பொது மன்னிப்பின் பலன்கள் வழங்கும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக வீட்டு வசதித்துறை, உள்துறை அமைச்சகம் மற்றும் மனிதவளத்துறை ஆகியவை ஒருங்கிணைந்து இதற்கான நடவடிக்கைகளை துவங்கியுள்ளது. நாட்டில் தற்பொழுது ஏறக்குறைய 1,32,000 பேர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் குறைந்தது 40,000 பேராவது இந்த பகுதி பொது மன்னிப்பின் மூலம் தங்கள் விசாக்களை புதுப்பித்தல் செய்வார்கள் என்று உள்துறை அமைச்சகம் எதிர்பார்க்கின்றது. வருகின்ற டிசம்பர் 1 முதல் பொது மன்னிப்பு நடைமுறை வருவதிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியுள்ளபடி நாட்டவர்கள் அபராதம் செலுத்திய பின்னர் நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது அபராதம் செலுத்துவதன் மூலம் அவர்களின் குடியிருப்பு அனுமதி பத்திரம் சட்டபூர்வமாக்கவோ வாய்ப்பளிக்கும். இதற்கான காலக்கெடு டிசம்பர் 31 வரை இருக்கும். துணை பிரதமரும் மற்றும் உள்துறை அமைச்சருமான அனஸ் சிறப்பு உத்தரவின் அடிப்படையில் இந்த பகுதி பொது மன்னிப்பு அமலுக்கு வருகின்றது. இதற்கிடையில் வைரஸ் நெருக்கடி காரணமாக சுமார் 1,47,000 வெளிநாட்டவர்கள் விசா ரத்தாகியுள்ளதாக உள்துறை அமைச்சக தகவல் தெரிவிக்கின்றன. வைரஸ் நெருக்கடி காரணமாக தங்கள் நாட்டில் சிக்கியுள்ள குவைத் திரும்ப முடியாத நிலையில் அவர்களின் விசாக்கள் ரத்தாகியுள்ளதாகவும் அமைச்சகம் தெளிவுபடுத்துகின்றது. தற்பொழுது நாட்டில் 2,65,000 வெளிநாட்டவர்கள் செல்லுபடியாகும் விசாவுடன் குவைத்தில் வசித்து வருகின்றனர். வைரஸ் நெருக்கடிக்கு முன்பு சுமார் 32,00,000 என்று அமைச்சக தகவல் தெரிவிக்கின்றன. நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் பகுதி நேர பொது மன்னிப்பு என்ற தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான தகவல்களை வரும் நாட்களில் எதிர்பாருங்கள். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.